பதிலுரை மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை மானிய கோரிக்கையில் மூன்றாவது முறையாக பதிலுரை வழங்குகிற நல்வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நான் என்றும் வணங்கும் தெய்வம் என் தாய் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நன்றியுடன் நினைவுகூர்ந்து வணங்குகிறேன். இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் புகழ் ஓங்குக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்ற பழமொழிக்கேற்ப மாண்புமிகு அம்மா அவர்களின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் தந்து மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தருகின்ற நல்லாட்சியினை திறம்பட நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களையும், உறுதுணையாக ஒருங்கிணைந்து பணியாற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்களையும் வணங்குகிறேன். அடிக்கடி நெருக்கடிகள் இருந்தாலும் அனைத்தையும் சின்ன விஷயமாக்கி சிரித்த முகத்தோடு இந்த அவையை சீரிய முறையில் நடத்தி வரும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களையும் வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைதி வளம் வளர்ச்சி இதுதான் அம்மா ஆட்சியின் தாரக மந்திரம். காவிரியின் உரிமையை மீட்டது, முல்லைப்பெரியாரின் உயரம் தொட்டது, தமிழகத்தின் அனைத்து ஜீவாதார உரிமைகளையும் வென்றெடுத்தது அம்மாவின் அரசு. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இவை அனைத்தும் அனைவருக்கும் தந்தது அம்மாவின் அரசு. வீடுதோறும் 20 கிலோ அரிசி, ஆலயங்கள் தோறும் அன்னதானம், கிராமங்கள் தோறும் பள்ளிகள், ஊரெங்கும் சாலைகள், ஆறெங்கும் பாலங்கள், நாடெங்கும் மருத்துவமனைகள், அத்தனையும் தந்தது அம்மாவின் அரசு. வறட்சிக்கு நிவாரணம், கூட்டுறவு கடன் தள்ளுபடி, குறுவை தொகுப்பு, சம்பா தொகுப்பு, பயிர் இன்சூரன்ஸ், வறட்சியிலும் வேளாண்மையில் புரட்சி செய்ததே அம்மாவின் அரசு. குடிமராமத்து பணி செய்து நீர்நிலைகளை பாதுகாத்தது, குடியை குறைக்க 500-500 கடைகளை குறைத்தது குடிமக்கள் நலன்காக்கும் அம்மாவின் அரசு. தடையில்லாத மும்முனை மின்சாரம் மின்வெட்டு வானத்தில்தான், பூமியில் இல்லை என்ற வரலாற்றை உருவாக்கியுள்ளது அம்மாவின் அரசு. தமிழகத்தில் தொழில் தொடங்க விண்ணப்பித்தோர் காத்திருப்போராக இருக்கக்கூடாது, 30 நாளில் அனுமதி தந்தாக வேண்டும், தரவில்லை என்றால் அடுத்த நாள் முதல் தந்ததாக கருதப்படும் என அறிவித்த அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் அரசு. இதுவன்றோ மின்னல் வேக அரசு, ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் என்ற சொல்லிற்கேற்ற அரசு. எம்ஜிஆர் 100 ஆண்டு விழா மாவட்டந்தோறும் அரசு விழாவாக நடத்தப்படும் என்றார் அம்மா. நடத்தி முடித்தார்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு 2-சக்கர வாகனம் வழங்கப்படும் என அறிவித்தார் அம்மா. அதனை பாரத பிரதமரின் புற்கரங்களால் வழங்கி செயல்படுத்தினார் அண்ணன் எடப்பாடியார். அம்மாவின் அரசை சுனாமி சோதித்து பார்த்தது. எடப்பாடியார் அரசை 120 ஆண்டுகளில் இல்லாத வறட்சி சோதித்து பார்த்தது. வென்றது இயற்கை அல்ல, அம்மாவும் அண்ணனும் தான். அத்தியாவசிய பண்டங்களுக்கு எவரும் அலைய வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. விலைவாசி உயர்வில்லை, உணவுக்கு பஞ்சம் இல்லை, கல்வியில் புரட்சி, தனி மனித வாழ்வில் வளர்ச்சி. போக்குவரத்து ஊழியர்களில் அரசு ஊழியர்கள் போராட்டம் 72 மணி நேரத்தில் முடித்து வைக்கப்பட்டது. நோய்க்கு நோ சொல்ல, சிகிச்சைக்கு எஸ் சொல்ல, ஓஎஸ் என்பதுதான் காப்பீட்டு திட்டம். குடிசை கூரையில்லாத நாட்டை உருவாக்கிடவும், குப்பை இல்லாத ஊரையும் நாட்டையும் நகரத்தையும், திறந்த வெளியில் மலம் கழிக்காத கிராமத்தையும் உருவாக்கிய அரசு அம்மாவின் அரசு. பழமை போற்றப்படுகிறது, புதுமை புகுத்தப்படுகிறது, புத்தாக்கம் வித்திடப்படுகிறது. அனைத்து துறைகளிலும் தமிழகம் முதன்மையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏழை பெண்ணின் தாயின் இயக்கம் மகளின் திருமணம் எப்படி நடக்கும் என்பதுதான். ஏழை பெண்களின் திருமணம் நடத்திட தந்ததுதான் ₹25,000, ரொக்கம், 8 கிராம் தங்கம். பெண்ணின் சுகாதாரம் பேணுவதற்கு சானிட்டரி நாப்கின், மகளிர் சுகாதார வளாகங்கள், பெண் கர்ப்பம் தரித்தால் செவிலியர் வீடு தேடி சென்று தந்திடுவார் சத்து மாத்திரை, அழைத்து செல்வார் ஸ்கேனுக்கு, கையிலே கொடுத்துடுவார் ₹6,000,
இது முதல் தவணை. பெற்ற அம்மா நடத்த வேண்டிய வழிகாப்பை அறுசுவை உணவோடு அரசு செலவில் கலகலக்கும் வளையல்களோடும் இன்னிசையுடனும் வாழ்த்துக்களோடும் அம்மா நடத்திட்டாரே வளைகாப்பு. மகப்பேருக்கு பத்திரமாக கட்டணம் இல்லாமல் அழைத்துச் செல்ல அரசு வாகனம். தாயும் சேயும் சேர்ந்தே இருந்திட குழந்தை தாயின் அன்பை அரவணைப்பை பெற்றிட மகப்பேருக்கு முன்னும் பின்னும் விருப்பம் போல் 9 மாத காலம் ஊதியத்தோடு விடுப்பு. பால் பருகிட தனி அறை. ஆகா என்ன ஏற்பாடு! அம்மா மகப்பேறு சஞ்சீவி, குழந்தைக்கு அம்மா பரிசு பெட்டகம். மகப்பேறு முடித்து வீடு செல்லும் தாயையும் குழந்தையையும் பெட்டகத்தோடு அரசு வாகனத்தில் மீண்டும் வீட்டிலே பத்திரமாக கொண்டு சேர்க்க ஏற்பாடு. தன் வீடு செல்லும் குழந்தைக்கு தாய் வீட்டு சீதனமாய் அம்மா கொடுத்தனுப்பி வைத்தார் ₹750. குழந்தைக்கு வீடு தேடி சென்று தடுப்பூசி. குழந்தைக்கு 3 வயது ஆனதும் அங்கன்வாடி ஆசிரியர் குழந்தைக்கு கல்வி அறிவை விளையாட்டாகவே பயில வைக்கிறார். ஆங்கில வழி கல்வியும் ஆலோசிக்கப்படுகிறது. ஊட்டச்சத்து கொடுத்து வாட்டமில்லாமல் குழந்தைகளை பார்த்து கொள்கிறார்கள். 4 இணை சீருடை கொடுத்து சமத்துவம் சொல்லாமல் போதிக்கப்படுகிறது. பள்ளிக்கு செல்லும் மாணாக்கருக்கு முதல் நாளே புத்தகங்கு நோட்டுகள், புத்தக பையோடு கையேடு, ஊக்கத்தொகை. தமிழிலும் படிக்கலாம், விரும்பினால் ஆங்கிலத்திலும் படிக்கலாம் என்ற ஏற்பாடு. பள்ளி மாணவர்கள் இடைநிற்றலை நிறுத்திட ஊக்கத்தொகை, சைக்கிள், மடிக்கணினி, லேப்டாப், விலையில்லா பேருந்து பயனாட்டைகள், சத்துணவில் சுவையுடன் 13 வகையான கலவை சாதங்கள், கருவில் தொடங்கி கல்லறை வரை 36 வகையான உதவிகள், வரியில்லாத பட்ஜெட்டு, குடும்ப அட்டைக்கு பதில் ஸ்மார்ட் கார்டு, நீராபானத்திற்கு அனுமதி, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்கள் என அறிவிக்கும் முறை ரத்து, தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 2 நிமிடத்தில் மாணவர்களுக்கு செல்போனில் தேர்வு முடிவுகள், போட்டித் தேர்வுக்கு பயிற்சி மையங்கள், புதிய பாடத்திட்டம், 4 இணை சீருடைகள், 83 ஆண்டுகளுக்கு பின் முதன் முதலாக மேட்டூர் அணை தூர்வாரப்பட்டது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பின் 4% இடஒதுக்கீடு, நிலத்திற்கான வழிகாட்டி மதிப்பு 33% குறைப்பு, ஹார்வர்டு பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு ₹10 கோடி உதவி, தமிழ்நாடு பொன்விழா கொண்டாட்டம், குரூப் 1 தேர்வுக்கு வயது வரம்பு உயர்வு, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பெயரில் விருது, 2019 ஜனவரி 1 முதல் தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை, எனது நாகை மாவட்டத்தில் பூம்புகார் தொகுதியில் தரங்கம்பாடியில் ₹120 கோடியிலும் வேதாரண்யம் தொகுதியில் வெள்ளப்பள்ளத்தில் ₹100 கோடியிலும் என 2 மீன்பிடி துறைமுகங்கள் என எண்ணற்ற திட்டங்கள், வியத்தகு சாதனைகள். இதுதான் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஈராண்டு ஆட்சியின் சாதனைகளை சொல்லி மாளாது, சொல்வதற்கு நேரம் போதாது. இது அம்மா அவர்கள் இரத்தம் சிந்தி உருவாக்கிய ஆட்சி, அம்மா அவர்களின் மூச்சுக்காற்றால் இயங்குகிற ஆட்சி, அம்மா அவர்களின் ஆன்மாவால் வழிநடத்தப்படும் ஆட்சி, அம்மா அவர்களின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் தருகின்ற ஆட்சி, ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை தருகின்ற ஆட்சி, செயல்திறன் மிக்க ஆட்சி. இந்த ஆட்சி குறித்து சிலர் ஆருடம் சொல்கிறார்கள், சிலர் பகல் கனவு காண்கிறார்கள். இந்த திண்ணை பேச்சு வீரர்களிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி, நாம் ஒன்னாய் இருக்கணும் அண்ணாச்சி. மக்கள் நலன் மக்கள் நலன் என்றே சொல்லுவார், தன் சுயநலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். சிலர் புது புது வகையில் புலம்புவதெல்லாம் புவியை மயக்கும் வெளிவேஷம். அந்த பொல்லாத மனிதர்கள் சொல்லாமல் திருந்த நல்லோரை எல்லோரும் கொண்டாடணும். ஆம், அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான அம்மாவின் அரசை தமிழக மக்கள் அனைவரும் போற்றி கொண்டாட வேண்டும் என கூறி என் பதிலுரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கைத்தறி தொழில் என்பது பாரம்பரியமிக்க தொழில். நம்முடைய கொள்கை விளக்க புத்தகத்தில் முழுமையாக சிறப்பாக அனைத்து விவரங்களையும் உங்களிடம் கொடுத்திருக்கிறோம். எனவே அதிகம் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உறுப்பினர்கள் எழுப்பியிருக்கிற சில வினாக்களுக்கு பதில் தருகிற வகையில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்கே முன்வைத்து காலத்தோடு முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இந்த கைத்தறி நெசவு தொழில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக
அதிக மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருகிறது. நெசவுத் தொழில் என்பது தலைமுறை தலைமுறையாக நெசவாளர்கள் தம் குடும்பத்தோடு செய்து வரும் உன்னதமான தொழிலாகும். கைத்தறி நெசவாளர்களின் நெசவின் மூலம் திறமையும் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரத்தை உலகிற்கு உணர்த்துவதாகவும் மிகவும் தொன்மையான கலை நயமிக்க ஒரு பாரம்பரிய தொழிலாகவும் நெசவுத் தொழில் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 1.89 லட்சம் நெசவாளர் குடும்பங்களில் 3.19 லட்சம் கைத்தறிகள் உள்ளன. தற்போது 1053 பருத்தி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் 1,83,872 தறிகளும், 86 பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் 60,486 பட்டு கைத்தறிகளும் என மொத்தம் 1,139 கூட்டுறவு சங்கங்களில் 2,44,358 கைத்தறிகள் கூட்டுறவு அமைப்பின் கீழ் உள்ளன. இந்த 1,139 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களும் ₹695.50 கோடி அளவிற்கு உற்பத்தி செய்து ₹852.93 கோடி அளவிற்கு விற்பனை செய்து 959 சங்கங்கள் தொடர்ந்து லாபத்தில் இயங்கி வருகின்றன. இந்த கைத்தறி தொழில் ஏற்கனவே கைத்தறி என்ற ஒரு தறியும் விசைத்தறி என்கிற இன்னொரு தறியும் இருந்து செயல்பட்டு வந்தது. அண்மை காலத்தில் இந்த இரண்டுக்கும் இடையே பெடல் தறி என்கிற ஒரு இடைப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கைத்தறி நெசவாளர்கள் தங்களுடைய கையையும் காலையும் அவர்கள் கடுமையாக உழைத்து அவர்கள் சங்கடப்படுகிறார்கள் என்பதற்காகவும், விசைத்தறியில் கைத்தறியில் 11 ரகங்கள் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிற காரணத்தாலும் இந்த பெடல் தறியை அரசு உதவி கொடுத்து 40,000 ரூபாயை இந்த பெடல் தறியை அவர்கள் வாங்கிக் கொள்வதற்காக நிதியுதவியை செய்து கொடுத்து அவர்கள் நெசவாளர்கள் ஆஃப்ஹெச்பி மோட்டார் மட்டும் 4,000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டால் போதும், அந்த அளவுக்கு மாண்புமிகு புரட்சித்தலை அம்மா அவர்கள் 6,000 பெடல் தறிகளை வாங்கி கொடுத்து ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அவைக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு சேலையை ஒரு கைத்தறியிலே நெய்கிறார்கள், ஒரு நெசவாளர் நெய்கிறார் என்று சொன்னால் அதே கைத்தறியில் அதே நெசவாளர் பெடல் தறியில் 3 சேலைகளை நெய்ய முடியும், அதே விசைத்தறியில் 6 புடவைகள் நெய்ய முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உற்பத்தியை கைத்தறியின் மூலமாக இன்றைக்கு செய்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை, நெசவாளர் மக்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்து பின்னலாடை துறையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. உறுப்பினர் அவர்கள், திருப்பூர் உறுப்பினர் அவர்கள், இங்கே மடத்துக்குளம் உறுப்பினர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அதாவது பின்னலாடை தொழில் திருப்பூர் மாநகரில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு தொழிலாக, மிகப்பெரிய ஏற்றுமதியை நாம் எட்டக்கூடிய ஒரு தொழிலாக, ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை 600,000 பேருக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு துறையாக இந்த பின்னலாடை தொழில் சிறந்து விளங்கிற்று. இது கடந்த 2 ஆண்டுகளிலே பல்வேறு சங்கடங்களை சந்தித்திருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி வரி வந்ததன் காரணமாகவும், அதற்கு பின்னால் லெவிக்கான தொகையை வழங்குவதில் ஏற்பட்டிருக்கிற சிரமத்தினாலும், மத்திய அரசு குறைத்துவிட்ட காரணத்தாலும், ஸ்டேட் லெவிஸ் குறைந்துவிட்ட காரணத்தாலும் இந்த திருப்பூரில் பின்னலாடை ஏற்று செய்கிற தொழில் மிகப்பெரிய அளவில் இப்பொழுது பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. 10% இருந்த அகில இந்திய அளவில் 10%, தமிழகத்தில் 5.6% குறைந்திருக்கிறது. இந்த ரிபேட் ஆன் லெவிஸ் என்கிற ஸ்டேட் லெவிஸ் 3.5%லிருந்து 1.7% குறைந்திருக்கிறது. இதற்காக மத்திய அரசிடமிருந்து 500 கோடி ரூபாய் கேட்கப்பட்டு அது நிலுவையிலே இருக்கிறது. அதேபோல் டியூட்டி டிராபேக் நிதியினை 7.5%லிருந்து 2.5% மத்திய அரசு குறைத்து விட்டது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற பொழுது, இங்கிருந்து ஏற்றுமதி அங்கே அவர்கள் இறக்குமதி செய்கிற பொழுது அங்கே 7.5% அல்லது 10% வரியை அங்கே போட்டு விடுகிறார்கள். அப்பொழுது நம்முடைய ஏற்றுமதியாளர்களுக்கு பொருளாதார சங்கடங்கள் இழப்பு ஏற்படுகிறது. அதை சரி செய்து கொடுப்பதற்காக
வந்ததுதான் இந்த டூட்டி டிராபேக் நிதி. அதை 7.5% 2.5% குறைத்து விட்டார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் பாரத பிரதமரிடத்தில் இதை நீங்கள் 5% உயர்த்தி தர வேண்டும் என்று வற்புறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அது பரிசீலனையிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் இருக்கிற காரணத்தினாலேதான் பின்னடாலை தொழில் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லாமல் குறைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுபோல பஞ்சு உற்பத்தி கொள்முதல், இந்த கைத்தறிக்கு மிகப்பெரிய அளவில் தொழிலை நடத்துவதற்கு வேண்டப்பட்ட ஒன்று பருத்தி, காட்டன். இந்த பருத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற மில்களுக்கு 5% தான் இங்கே நம்முடைய உள்நாட்டிலே தமிழ்நாட்டிலே விளைகிறது. மீதம் இருக்கிற வேண்டிய 95% பருத்தி, காட்டன் பிற மாநிலங்களிலிருந்து, வட மாநிலங்களிலிருந்து நாம் இங்கே இறக்குமதி கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அப்படி கொண்டு வருகிற பொழுது பருவகாலங்கள் சரியாக இருக்குமானால், மழை வெள்ளம் இவையெல்லாம் சரியாக இருக்கும் என்று சொன்னால், இயற்கை உதவும் என்று சொன்னால், விலை நியாயமாக இருக்கிறது. அண்மை காலத்திலே ஒரு மிகப்பெரிய விலை மாற்றத்தை சந்தித்திருக்கிறோம். ஒரு கண்டி 25,000 ரூபாயாக இருந்த இந்த பருத்தி 45,000 ரூபாயிலிருந்து 49,000 ரூபாய் வரை உயர்ந்து போய்விட்டது. இப்படிப்பட்ட 100% விலையேற்றத்தை துறை ஏற்றுக்கொண்டு, அரசு ஏற்றுக்கொண்டு, தொழிலாளர்களுக்கு, இந்த நூற்பாலை தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை வழங்க வேண்டும் என்பதற்காகவே மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு அரசு தொடர்ந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இப்பொழுது 6 நூற்பாலைகள் கூட்டுறவு நூற்பாலைகள் இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த 6 கூட்டுறவு நூற்பாலைகளும் ஆண்டிப்பட்டியில், புதுக்கோட்டையில், எட்டயபுரத்தில், ராமநாதபுரத்தில், கிருஷ்ணகிரியில், கன்னியாகுமரியில் இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நூற்பாலைகள் மாடர்னைசேஷன் செய்ய வேண்டும். இந்த நூற்பாலைகளை அதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் 175.23 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த நூற்பாலைகளை நவீனமயமாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நவீனமயமாக்கலுக்கு பிறகு கதிர்கள் நூல் உற்பத்தி இதில் இன்றைக்கு சிறந்து விளங்குகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய கைத்தறிக்கு, நம்முடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல, பட்டு விலை இன்றைக்கு கடினமான உச்சமான விலையை இன்றைக்கு எட்டியிருக்கிறது. அண்மை காலத்திலே 6,000 ரூபாயாக இருந்த ஜரிகை இன்றைக்கு 10,000 ரூபாயை தாண்டி விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை கைத்தறி பட்டு நெசவாளர்கள், கைத்தறி துறை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நம்முடைய காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு பட்டு ஜரிகை ஆலை உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. அந்த கூட்டுறவு சங்கத்தில், பட்டு கூட்டுறவு சங்கங்களின் தேவைக்கு ஏற்ப, அதனுடைய தேவைக்கு ஏற்ற அளவுக்கு அங்கே ஜரிகை உற்பத்தி செய்ய இயலவில்லை. அதனால் குஜராத்தில் இருந்து தேவையான ஜரிகையை அங்கே நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு பட்டு புடவையினுடைய விலை கூடியிருக்கிறது. அப்படி கூடியிருக்கிற பொழுது மக்கள், பொதுமக்களுக்கு நம்முடைய கைத்தறித்துறையின் மூலமாக பல பலன்னு ஒரு பட்டு புடவை மின்னுதுன்னு சொன்னால் அதில் எப்படி மின்னுதுன்னு பார்க்கணும். அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல என்று ஒரு பழமொழியும் இருக்கிறது. அதனால் அரசு அந்த பட்டு புடவையில் இருக்கக்கூடிய ஜரிகை தரமானதா, வெள்ளி இழையால் அங்கே தங்க மூலம் பூசப்பட்டிருக்கிறது சரியா என்பதை தெரிந்து கொள்வதற்காக வெளியிலே 500 ரூபாய் வாங்கினாலும் கூட அரசு 50 ரூபாய் அளவில் அவர்களுக்கு தரத்தை தெரிந்து கொள்வதற்காக அங்கே XRF என்கிற இயந்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. அதை அவர்கள் பயன்படுத்தி தாங்கள் பெரும் பணம் கொடுத்து வாங்குகிற அந்த பட்டுப்புடவையினுடைய தரத்தை அவர்கள் சோதித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
அந்த தமிழ்நாடு ஜரிகை ஆலை குறைந்த அளவு லாபம் ஈட்டினாலும் 22.39 லட்சம் ரூபாய் அளவுக்கு லாபம் ஈட்டி வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த துணி என்று சொல்லுவது சுலபமாக இருக்கும், ஆனால் இந்த துணியை நெய்வதற்கு எப்படியெல்லாம் நெசவாளர்புற மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் தொழில் செய்து எப்படியெல்லாம் இதை உற்பத்திக்கு துணியாக வருகிறது என்பதை இந்நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டியது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். நெசவாளர்கள் நூலினை தரியில் ஏற்றி நெசவு செய்வதற்கு முன்பு எத்தனை பணிகள் உள்ளது என்பதனை தெரிவித்திட விழைகிறேன். பருத்தி விவசாயிகளிடமிருந்து நூற்பாலைக்கு வரும் பஞ்சினை புளோரூமில் பிரித்தெடுத்து பின் பஞ்சினை சுத்தப்படுத்தி அதனை டிராயிங் இயந்திரத்தில் கயிறு வடிவில் மாற்றப்பட்டு பின் சிம்ப்ளெக்ஸ் இயந்திரத்தின் மூலம் பஞ்சானது திரிவடிவத்திற்கு மாற்றப்பட்டு பின் ஸ்பிண்டில்கள் மூலம் நெசவு செய்வதற்கான நூல் வடிவில் நூல் உற்பத்தி செய்யப்படுகிறது. காட்டன்லேருந்து பருத்தியிலிருந்து நூல் வர்றதுக்கு இத்தனை வேலை. அதுக்கப்புறம் இந்த நூல் டபுளிங் எனப்படும் நூல் முறுக்கேற்றம் செய்யப்படுகிறது. இதனை கோன் வடிவிலும் சிட்டா நூல் வடிவிலும் பேக்கிங் செய்யப்பட்டு நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நூலினை நெசவுக்கு முந்தைய பணிகளாக அழுக்கெடுத்தல், நூல் சிக்கெடுத்தல், நூல் சலவை செய்தல், சாயமிடுதல் போன்றவற்றை செய்து நூல் இழைத்தல், தார் சுற்றுதல், பாவு கஞ்சி தோய்த்தல், பாவு உருளையில் ஏற்றுதல், பாவு ஓடுதல் செய்து அச்சு புனைத்தல் செய்து தறிகளில் நெசவு செய்த பின்னர் தேவையான அளவுக்கு ஏற்ப பாவு அறுத்து துணிகளாக நமக்கு கிடைக்கிறது. இத்தோடையும் முடிஞ்சவே இல்லை. மேலும் நெசவுக்கு பிந்திய பணிகளாக பதனிடும் பணிகளாக பிளீச்சிங் எனப்படும் சலவை செய்தல், சாயமிடுதல், வடிவமைப்பு, அச்சிடுதல் போன்ற பதனிடும் பணிகள் செவ்வனே செய்யப்பட்டு நாம் உடுத்துகின்ற அளவுக்கு தரமான துணிகளை நெசவாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். இத்தனை வேலை இருக்கு. நாம் உடுத்துகின்ற எந்த வகை துணிகளாக இருந்தாலும் பஞ்சிலிருந்து துணியாக மாறுவதற்கு பல்வேறு பணிகளை நெசவு தொழிலில் செய்ய வேண்டியுள்ளது. அதனால்தான் மிகுந்த சிரமத்துக்கு இடையே கிடைக்க வேண்டிய ஒன்று விரைந்து கிடைத்துவிட்டால் பருத்தி புடவையாக காய்த்த மாதிரி என்ற பழமொழி பிரபலமாகிவிட்டது. ஒரு நெசவாளர் சாதாரண பருத்தி சேலையினை நெய்வதற்கு 2 நாட்களிலிருந்து 5 நாட்கள் வரை எடுத்துக்கொள்வதோடு ஒரு சேலையை அவர்கள் நெய்வதற்கு 12,000 முதல் 15,000 முறை வரை தனது கை கால்களை அசைத்து கைத்தறியில் நெசவு செய்ய வேண்டியுள்ளது. அதே பட்டுச்சேலை என்றால் 5 நாட்கள் முதல் 20 நாட்கள் வரை தேவைப்படுவதோடு 13,000 முதல் 20,000 முறை வரை தனது கை கால்களை அசைத்து கைத்தறியில் நெசவு செய்ய வேண்டியுள்ளது. பட்டுப்புடவையின் முந்தானையை மட்டும் நெய்வதற்கு 2 நாட்கள் தேவைப்படுகிறது. ஒரு நெசவாளர் பருத்தி வேட்டியினை நெய்வதற்கு பட்டு வேட்டியினை நெய்வதற்கு 1 முதல் 3 நாட்கள் வரையிலும் எடுத்துக்கொள்வதோடு சராசரியாக 10,000 முறை தனது கை கால்களை அசைத்து கைத்தறியில் நெசவு செய்ய வேண்டியுள்ளது. இத்தகைய கைத்தறியில் நெய்யப்படும் துணி வகைகளை வாங்குகின்ற ஒவ்வொருவரும் தனது உடல் உழைப்பை முழுமையாக அளிக்கின்ற நெசவாளர்களுக்கு உதவுகின்ற ஒரு நற்காரியமாகும். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் வாரத்தில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை 2 நாட்களிலும் கைத்தறியாடை அணிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அகவிலைப்படி கூலி உயர்வை பற்றி சொன்னார்கள். நெசவு கூலிக்கு வழங்கப்படும் 10% அகவிலைப்படி உயர்வுக்காகவும் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு என்றென்றும் பாராட்டு பெற்று வருகிறது. இந்த ஆண்டும் அந்த அறிவிப்பு வர இருக்கிறது. அதுபோல இசட்எல்டி எனப்படுகிற பொது சாயக்கழிவு, இது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் இந்த ஜீரோ இசட்எல்டி என்று சொல்கிற ஜீரோ லிக்விட் டிசார்ஜ் என்கிற இந்த முறை இந்தியாவிலேயே தமிழகத்திலே தான் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறை
தேசிய விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற நற்செய்தியையும் இந்த அவையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் மத்திய மாநில அரசு 703 கோடி அளவுக்கு மானியம் மற்றும் வட்டியில்லா கடனுதவி செய்து இந்த நிறுவனத்திற்கு சிறப்பு செய்திருக்கிறது. தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலை, இது 73 துவங்கப்பட்டது, 25.4 கோடி அளவுக்கு வணிகம் செய்து வருகிறது, ரூபாய் 2 லட்சம் அளவுக்கு லாபம் ஈட்டியிருக்கிறது, இது சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. கைத்தறி துணிகள் விற்பனை மற்றும் தள்ளுபடி மானியம், நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் நேரடியாக மேற்கொள்ளும் விற்பனை அல்லாமல் மாநில சங்கமான கோஆப்டெக்ஸ் நிறுவனமும் ஆண்டுதோறும் சங்கங்களுக்கு உற்பத்தி திட்டம் அளித்து அதனை கொள்முதல் செய்து வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்து வருகின்றது. கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 126 விற்பனை நிலையங்களும் பிற மாநிலங்களில் 66 விற்பனை நிலையங்களும் என 192 விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை கொள்வதுடன் கோஆப்டெக்ஸ் இன்டர்நேஷனல் மூலம் ஏற்றுமதி விற்பனை செய்து வருகிறது. மேலும் அமேசான் போன்ற ஆன்லைன் விற்பனை நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு பன்னாட்டு மின்வணிக விற்பனையையும் செய்து 2017-18 ஆண்டில் ரூபாய் 316.15 கோடி அளவுக்கு விற்பனை எட்டி 1 கோடி அளவிற்கு லாபம் ஈட்டியுள்ளது. விலையில்லா வேட்டி சேலை திட்டம், இது மிகச்சிறப்பாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு 4 சீருடை கொடுத்து சிறப்பு செய்து வருகிற அற்புதமான திட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெசவாளர் நலத்திட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. நான் அவற்றை எல்லாவற்றையும் சொல்வதென்றால் நேரமாகும். விலையில்லா சீருடை திட்டம், அதுபோல் விலையில்லா மின்சாரம், அதுபோல் முத்ரா கடன் திட்டம் 2016 வந்து கொண்டு வந்தப்பட்ட திட்டம், பருத்தி கைத்தறிக்கு 50,000 to 5 லட்சம் வரை, பட்டு கைத்தறிக்கு 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை வட்டி விகிதம் 6%, அரசு மானியம் ஒவ்வொருவருக்கும் 10,000, பயன்பெற்றவர்கள் 16, 17, 18,000, 18,340 பேர்கள் கடனுதவி 82.38 கோடி, 17-18 18,925 நெசவாளர்கள் கடனுதவி 90.12 கோடி. இன்னும் எவ்வளோ பேருக்கு வேணாலும் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே அதிக நெசவாளர் பெருமக்களுக்கு அதிக கடன் வழங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு என்கிற சிறப்பை கடந்த ஆண்டும் பெற்றிருக்கிறோம், இந்த ஆண்டும் பெற்றிருக்கிறோம், வர இருக்கிற ஆண்டிலும் பெற இருக்கிறோம். அதுபோல் குடும்ப ஓய்வூதிய திட்டம், குடும்ப ஓய்வூதிய திட்டம் 1,000 ரூபாய், பயன்பெறுவோர் 1,477 குடும்பங்கள், வழங்குகிற தொகை 1,79,00,000. அதுபோல் வட்டி மானியம், நெசவாளர் வாங்குகிற வட்டி கூட்டுறவு சங்கங்களை வாங்குகிற வட்டிக்கு கடனுக்கு 4% வட்டி, அதில் மானியமாக அரசு கொடுக்கிறது. பயன்பெறும் சங்கங்கள் 1,139, வழங்கப்பட்டிருக்கிற தொகை 17.02 கோடி. நெசவாளர் நல்வாழ்வு திட்டம், அதுபோல் மகாத்மா காந்தி புங்கர் பீமா யோஜனா காப்பீட்டுத் திட்டம், இது இயற்கை மரணத்திற்கு 60,000, விபத்து மரணத்திற்கு 1,50,000, பயன்பெறுவோர் 1,25,464 பேர், 17-18 வழங்கப்பட்ட தொகை 2.01 கோடி. கல்வி உதவித்தொகை, இது 1,200 ரூபாய், 4 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நெசவாளர் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. இது 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைகளுக்கு. பயன்பெறுவோர் 20,824 பேர், வழங்கப்பட்ட தொகை 1.25 கோடி. டாக்டர் எம்ஜிஆர் நல்வாழ்வு அறக்கட்டளை கல்வி உதவித்தொகை, இது 10ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை 2 நிலை தேர்ச்சி பெறும் நெசவாளர் குழந்தைகளுக்கு பட்டப்படிப்பில் 33 பாடப்பிரிவிற்கு கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. பயன்பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை 132 பேர், 7,500 ரூபாய் வீதம். சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள், ஒரு வீட்டின் பரப்பளவு 365 சதுரடி, ஒரு வீட்டின் மதிப்பு 2,60,000 ரூபாய், கட்டுமான பணிக்கு ₹2,30,000, சூரிய மின்சக்திக்கு 30,000, மொத்த மதிப்பு ₹260 கோடி, 10,000 பசுமை வீடுகள். தள்ளுபடி மானிய திட்டம், ஆண்டுக்கு தள்ளுபடி ரூபாய் ஏற்கனவே 80 கோடியாக நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள்,
நூறு கோடியாக கடந்த ஆண்டு கொடுத்து இந்த ஆண்டு 150 கோடியாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் இருக்கிற தொகைக்கு கணக்கு எடுத்து புள்ளிவரங்களோடு வருகிற பொழுது மீதி தொகையும் தருவதற்கு சம்மதித்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல இந்த ஆண்டு புதிதாக புதியதொரு அற்புதமான திட்டமாக கைத்தறி ஆதரவு திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடாக ₹40 கோடியை நம்முடைய அரசு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். இது தொழில்நுட்ப மேம்பாடு, புதிய வடிவமைப்பு, புதிய ரகம் உருவாக்க, பிராண்ட் உருவாக்க, சந்தை விரிவாக்கம் செய்ய, மூலதன உதவிக்கு, ஆராய்ச்சிக்கு மற்றும் வளர்ச்சிக்கு அந்த பணம் செலவிடப்படும். கைத்தறி குடும்ப வளர்ச்சி திட்டங்கள் இது பயன்படுகிற மாவட்டம் விருதுநகர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை. திட்ட மதிப்பீடு 79.20 கோடி. மொத்த பயனாளிகள் 38,620 பேர். திருச்சி மாபெரும் கைத்தறி குழுமம் திட்ட மதிப்பீடு 45.16 கோடி. பயன்பெறும் மாவட்டங்கள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், கரூர். மொத்த பயனாளிகள் 14,523 நெசவாளர்கள். வட்டார நிலை கைத்தறி குழுமம் திட்ட மதிப்பீடு 20.92 கோடி. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருப்பூர், கோவை, சேலம், ஈரோடு, ராமநாதபுரம், கன்னியாகுமரி. மொத்த பயனாளிகள் 10,348 பேர். தமிழ்நாடு புதுமை முயற்சிகள் திட்டம் இதுக்கு 6.75 கோடி. நெசவு இயந்திரங்களுக்கு நடமாடும் கைத்தறி விற்பனை ஊர்திக்கு 30 லட்சம். துவைத்தல் நீர் பகுப்பாய்வு இயந்திரங்களுக்கு ₹3 லட்சம். இந்த இப்போ கைத்தறி துறையில் இந்த ஆண்டு ஒரு புதியதொரு டெக்னாலஜியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அனைத்து துறைகளிலும் புது யுத்தியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக விவசாய தொழில்நுட்பம் அக்ரோடெக் என்கிற ஒன்றையும், கட்டிட தொழில்நுட்பம் என்கிற பில்டு டெக் என்கிற ஒன்றையும், துணி தொழில்நுட்பம் குளோத் டெக் என்கிற ஒன்றையும், புவி தொழில்நுட்பம் ஜியோ டெக் என்கிற ஒன்றையும், வீட்டு தேவை தொழில்நுட்பம் ஹோம் டெக் என்கிற ஒன்றையும், தொழில் சார்ந்த தொழில்நுட்பம் இண்டஸ் டெக் என்கிற இன்னொரு முறையையும், மருத்துவ தொழில்நுட்பம் மெடிடெக் என்கிற ஒன்றையும், வாகன தொழில்நுட்பம் மொபைல் டெக் என்கிற ஒன்றையும், சுற்றுப்புற சூழல் தொழில்நுட்பம் எக்கோ டெக் என்கிற ஒன்றையும், பேக்கேஜிங் தொழில்நுட்பம் பேக் டெக் என்கிற இன்னொரு முறையையும், பாதுகாப்பு தொழில்நுட்பம் ப்ரோடெக் என்கிற இன்னொரு முறையையும், விளையாட்டு தொழில்நுட்பம் ஸ்போர்ட் டெக் என்கிற இன்னொரு முறையையும், இதையெல்லாம் புதிதாக ஆராய்ச்சிகளாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கோவையிலே இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில் ₹25 லட்சத்தை மாநில அரசினுடைய துவக்க நிதியாக அவர்களுக்கு கொடுத்து இந்த ஜவுளி தொழில்நுட்ப மேலாண்மை கல்லூரியில் இந்த புதிய பாடப்பிரிவை துவக்கி அதனுடைய ஆராய்ச்சிகள் தொடர்கிறது என்கிற நற்செய்தியும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழிலாளர்கள் 67,000 பேர் பயன்பெறுகிற திட்டமாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நெசவாளர்களின் உழைப்பையும் அவர்களின் திறமையும் போற்றுகின்ற வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 7ஆம் தேதியினை தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதல் தேசிய கைத்தறி தின விழா அகில இந்திய அளவில் முதன் முதலாக 7/8/2015 அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது. 2வது தேசிய கைத்தறி தினம் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கொண்டாடப்பட்டது. 3வது தேசிய கைத்தறி தினம் அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியிலும் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் போது சிறந்த நெசவாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. சிறந்த நெசவாளர்களாக தொடர்ந்து அகில இந்திய அளவில் நம்முடைய காஞ்சிபுரம் பட்டு நெசவாளர்கள் தான் தொடர்ந்து அந்த பரிசினை பெற்று வருகிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை மாண்புமிகு உறுப்பினர் சகோதரர் எழிலரசன் அவர்களுக்கு நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுபோல நம்முடைய கைத்தறி துணி ஏற்றுமதி விருதுகளையும் இன்றைக்கு நம்முடைய கோஆப்டெக்ஸ் நிறுவனம் பெற்றிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெசவாளர்களின் வாழ்வில் வளம் பெற வண்ண வண்ண திட்டங்களை எல்லாம் சொன்ன வண்ணம் நிறைவேற்றி பொன்மனச்சம்மல் வாரிசாம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் கூறிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு நூற்றாண்டு கடந்தும் தமிழ்நாட்டின் ஆட்சியில் இருக்கும் என்ற தெய்வ வாக்கு பலித்திட, காவேரி மேலாண்மை ஆணைய சட்ட போராட்டத்தில் வென்று மத்திய அரசிதழில் ஆணை வெளியிடச் செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் வணங்கி என் பதிலுரையை நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் 2017-18 ஆண்டுக்கான புதிய அறிவிப்புகளை மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லாசியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி தற்போது இம்மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்புகளின் தலைப்புகளை மட்டும் இங்கே படிக்கிறேன். மற்றவற்றை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவை குறிப்பில் பதிவு செய்து கொள்ள வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். 1. கைத்தறி நெசவாளர்களுக்கு 10 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு வழங்குதல். 2. பட்டு துணிகளின் விற்பனைக்கு உச்சவரமின்றி 10 விழுக்காடு சிறப்பு தள்ளுபடி மானியம் வழங்குதல். டாக்டர் எம்ஜிஆர் கைத்தறி நெசவாளர் நல்வாழ்வு அறக்கட்டளையின் மூலம் வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகையை விரிவுபடுத்துதல். 4. கைத்தறி மற்றும் துணிநூல் துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சி வழங்குதல். 5. கரூரில் வடிவமைப்பு அரங்கம் அமைத்தல். 6. காஞ்சிபுரத்தில் உள்ள தமிழ்நாடு ஜரிகை ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் ஜரிகையின் தரத்தினை மேம்படுத்துதல். 6. தொழில்நுட்ப ஜவுளியினை ஊக்குவித்தல். 8. சிறந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் பரிசுத் தொகை திட்டத்தினை விரிவுபடுத்துதல் மற்றும் சிறந்த வடிவமைப்பாளர்களுக்கு பரிசுத் தொகை திட்டத்தினை அறிமுகப்படுத்துதல். 9. கைத்தறி நெசவாளர்களுக்கு சிறப்பு நல்வாழ்வு மருத்துவ முகாங்கள் நடத்துதல். 10. மின் ஆளுமை குறித்த பயிற்சி. 11. ராமநாதபுரம் கூட்டுறவு நூற்பாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தொழில் மேம்பாடு பயிற்சி வழங்குதல். 12. கோஆப்டெக்ஸின் விற்பனை நிலையங்கள் முதல் தலைமை அலுவலகம் வரை உள்ள அனைத்து நிலை செயல்பாடுகளும் கணினிமயமாக்கல். 13. கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை நவீனமயமாக்குதல். 14. கோஆப்டெக்ஸில் தலைமை அலுவலகத்தில் சூரிய மின்னாற்றல் உற்பத்தி செய்யும் அலகினை நிறுவுதல். 15. புதிய ரகங்களை கோஆப்டெக்ஸில் அறிமுகம் செய்தல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் தந்துள்ள வெட்டு தீர்மானங்கள் அனைத்தையும் படித்து பார்த்தேன். எனது பதிலுரையிலும் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகத்திலும் அனைத்து வினாக்களுக்கும் பதிலளித்துள்ளேன். இது அவர்களுக்கு மனநிறைவை தந்திருக்கும் என நம்புகிறேன். எனவே வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை மானிய கோரிக்கையினை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் பணிவோடு வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கையின் 17, கைத்தறி மற்றும் துணிநூல், கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றது. கைத்தறி மற்றும் துணிநூல், கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர்துறை மானிய கோரிக்கை 17 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1239 கோடியே 22,40,000, மூலதன கணக்கில் ரூபாய் 50,01,000 மற்றும் கடன் கணக்கில் 1,07,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முறிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 18, கதர் கிராம தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள், கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன. கதர் கிராமத்தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள், கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர்துறை மானிய கோரிக்கை எண் 18 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 227,45,71,000 மற்றும் கடன் கணக்கில் ₹1,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் கதர்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 11/6/2018 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.